ஹலோ எவ்ரிவன், நீங்கள் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே வெளியே போகிறோம், ஆனால் பணம் இருக்கிற இல்லையோ ஏடிஎம் கார்டு எல்லா கையிலையும் இருக்கும். இப்போ இருக்க மணி இருந்தால் சேஃப்டின்னு சொல்கிறாங்க, எல்லாம் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம், பர்ஸ் எடுத்தாலும் ஏடிஎம் கார்டு தான், எங்கே போனாலும் ஏடிஎம் மிஷின் டெபிட் கிரெடிட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கு பட் நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியாமல் தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது உங்கள் இன்ஃபிதமிழ் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, ஏடிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மிஷினில் வந்து பட்டன்ஸ் இருக்கும். இப்போ நீ ஏடிஎம் கார்டு சொல்லணுன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பின்னு கொடுப்பீங்க. அந்த பின்னு வந்து 4 டிஜிட் தான் இருக்கும், அந்த டெபிட் கார்டு சொல்லி ஏடிஎம் கார்டு சொல்லி எல்லாம் இருக்கும். அந்த 4 பின்னை நீ கொடுக்கும் போது அந்த பட்டன்ஸில் தெர்மல் பட்டன் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் இருக்க ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அது எப்படி ஆக்ட் பண்ணாங்கன்னு அதை பார்க்கலாம் வாங்க. அதேமாதிரி டெபிட் கார்டுலையும் பார்த்தீங்கன்னா, டெபிட் மிஷின் வந்து இப்போ ஹோட்டலில் போனீங்கன்னா ஏடிஎம் மிஷின் இருக்காது, சின்ன ஃபோன் மாதிரி காம்பாக்டாக ஒரு டிவைஸ் இருக்கும், அதுலேயும் தெர்மல் பட்டன் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஈஸியாக ஹீட் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெர்மல் பட்டன் வச்சு கண்டுபிடிச்சிடும். அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க iPhone 5 and 5S அந்த மாடலில் லான்ச் பண்ணும்போது தெர்மல் கேமரா ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இன்னும் கிளியாக கிடைக்கல, பட் ஆப்லாம் இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஏடிஎம் மிஷினே பார்த்தீங்கன்னா, பட்டன் மேலே வந்து தெர்மல் கேமரா வச்சா ஈஸியாக உங்கள் 4 பின்னை வந்து எடுத்துடலாம். அது எப்படி நான் இமேஜில் பாருங்கள், எந்த பட்டன் வந்து நல்லா ஹீட் டிசிபிட் ஆகும் கிளியாக தெரியும். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் சின்னதாக இருக்கும், அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணது ரொம்ப அதிகாக இருக்கும். அதான் வந்து லாஸ்ட்டு அதை வச்சு 4 பின்னையும் ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஏடிஎம் மிஷினையும் தான், அதே மாதிரி தான் டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் எங்கெங்கே யூஸ் பண்ணும்போது 4 பட்டனையும் பண்ணோம். இதனால் என்ன, நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, வெளியே வரும்போது டெபிட் ஏடிஎம்மில் வரும்போது வெளியே வரும்போது டெபிட் கார்டு யூஸ் பண்ணி அப்பையும் பார்த்தீங்கன்னா, அந்த 4 பின்னு பண்ணிவிட்டு உங்கள் ப்ராசஸ்லாம் முடிச்சக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருக்கிற அந்த 9 பட்டனையும் வந்து டச் பண்ணுவாங்க, ப்ரெஸ் பண்ண வேணாம். அதுதான் உங்களோட மெயின் ஹிண்ட்டு. நீ இது பண்ணிங்கன்னா உங்கள் பின்னை வந்து யாருமே உங்களால் ஹேக் பண்ண முடியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மணி வந்து கையில் வச்சா சேஃப்டின்னு சொன்னாங்க, கார்டு வச்சா சேஃப்டின்றாங்க, பட் இதுதான் உங்கள் மெயின் ஹிண்ட்டு. இந்த மாதிரி புதிய தகவல்கள் எனக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபிதமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கூட கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் இந்த மாதிரி டைப்ஸ் லைஃப் டிப்ஸ் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு தெரியாத மாதிரி அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ காய்ஸ்.